எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அன்பு. இன்னைக்கு எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக பிளட் பாத்னே சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய பெரிய ஒரு கேப் டவுன், அதுல இருந்து ஹெவி செல்லிங். ஸோ மெயினாக ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யா வந்து உக்ரைன் மேல வார் தொடுத்திருக்கிறது. அந்த ஒரு ரீசனால கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் த மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளட் பாத்தில் இருந்துச்சு. அதனால நம்மளோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெட்டில் தான் இருந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 850-900 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபாலோ ஆயிருக்கு. நேத்திய க்ளோசிங்லேருந்து சொல்கிறேன், கேப் டவுனே அரௌண்ட் 400 பாயிண்ட்ஸ் அண்ட் தென் ஃபாலோ ஆனதும் ஒரு 450 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 புள்ளிகள் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ பட் இந்த விஷயம் இந்த டைமில் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, பேனிக் ஆகாதீங்க. சி, இது ஏன்னா நம்ம வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு 2008 கிராஷு 2020 எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்குவம் ஒரு அனுபவம் இருக்கும். ஆனால் 2020 அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரீட்டைலர்ஸ் மைண்ட் செட் வந்து ஒரு பேனிக் இருக்கும். எல்லாமே போர்ட்ஃபோலியோ, இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 15% நெகட்டிவ்ல இருக்கு. அதுக்காக நான் என்னோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறேனா கண்டிப்பாக இல்லை. இந்த டைம்ல தான் வந்து அஸ் அ இன்வெஸ்டராக அக்கமுலேட் பண்ணணும். நான் திருப்பி திருப்பி லாஸ்ட் 2-3 டேஸாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெட் ரெட்டில் இருக்கும்போது அக்கமுலேட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்காது. இன்னொன்று, டவுன் ட்ரெண்ட் எப்பயுமே பார்த்தா ரொம்ப கம்மியான, அதாவது ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படின்னா மேபி ஒரு கம்மியான டைம் தான் இருக்கும். அதுவே அப் ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் இருக்கும். ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ட்ரேடருக்கு பார்க்கும்போது நம்ம அன்னன்னைய ட்ரெண்டை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸோ ஸ்டாக் செலெக்ஷனுக்கு. பட் ஒரு மிட் டேர்ம் லாங் டேர்முக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான், எவ்ரி டிப் கோ ஃபார் அ செப். ஸோ ஜஸ்ட் இந்த டிப்பிங்கை எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நல்ல நல்ல ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிற லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் சேஃபாக ப்ளே பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியல் லெவல் வந்து 16400 நேற்று நான் சொல்லியிருந்தேன், அதையே வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான், ஓகேங்களா? ஸோ 16200 வந்து இப்போதைக்கு ஒரு இமீடியட் சப்போர்ட். 16200 பிரேக் பண்ணும்பொழுது அதுக்கடுத்தது ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16000. ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 15800 அந்த ரேஞ்சில் வந்து ரிவர்ஸ் ஆகலாம், நாளைக்கே கூட ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில், அதாவது மார்ச் 1st வீக்கில் ரிவர்ஸ். ஸோ பேனிக்காக எடுத்துக்கிட்டு செல் பண்ணாதீங்க, மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன மாதிரி பேட்டர்ன் போ இதாகுது, தென் நியூஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து டேட்டாவோட நியூஸ் தான் வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுது. ஸோ இந்த வார் எப்போ வந்து ரஷ்யா வந்து எப்போ இது பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் யூஎஸ் என்ன மாதிரி சாங்ஷன் ரஷ்யா மேலே போடுறாங்க, மற்ற கண்ட்ரிஸ் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதை பொறுத்து மார்க்கெட் ரெக்கவரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டவ் ஃபாலோ ஆகுறதுக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டவ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 290 புள்ளி ஓரளவு விழுந்து ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து நம்ம மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15-30. ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு நம்ம மார்க்கெட், அங்கேருந்து கொஞ்சம் விழுந்து பட் அதே இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இதே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு இந்த இது ஓரளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் ரெக்கவரி ஆகலாம், இல்லை 32200 பிரேக் பண்ணால் அப்படின்னா அகெயின் வந்து பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு. இது ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்க. தென் பிரெண்ட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 104 புள்ளி வந்து ஏறியிருக்கு. ஸோ 104 புள்ளிக்கு போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு இன்க்ரீஸ் தான். ஸோ க்ரூட் ஆயில் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட ஓவரால் எக்கனாமியுமே வந்து அது இம்பேக்ட் பண்ணும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ எல்லாமே பொருட்கள் விலை ஏறும், இதெல்லாமே இருக்குது. நம்மளோட பெட்ரோல் டீசல் விலையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏறும், பட் இம்மீடியட்டாக ஏறாது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், யூபி எலெக்ஷன் போயிட்டுருக்கனால இம்மீடியட்டாக ஏற்ற மாட்டாங்க, பட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏறிடும். இப்போ இதே மாதிரி ப்ரைஸ் ஷூட் ஆச்சு அப்படின்னா. ஸோ ஓவராலாக மார்க்கெட் நெகட்டிவ்,
நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லைனா பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது 35,000. நாளைக்கு இதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக அகெயின் ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 34,500 மார்க்கெட் கொஞ்சம் இந்த பேனிக் செல்லிங் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சுன்னா 34,500 பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிற அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது, ஸோ இது என்னோட நான் பில்ட் பண்ணியிருக்கிற டூலு. ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 16,400 நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல புட் சைடில் இருந்தது, இன்றைக்கி அதை ஓவர்டேக் பண்ணி கால் சைடு வந்து ஹெவியாக ரைட்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 16,400. ஸோ நாளைக்கு 16,400 பிரேக் பண்ணி மேலே போகுமானா டவுட் தான். கீழே அப்படி பார்க்கும்பொழுது சப்போர்ட் வைஸ் பார்க்கும்போது 16,200 ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 16,000. ஸோ நாளைக்கு 16,000 பிரேக் பண்ணி நெகட்டிவ் இன்னும் அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 16,000 போகும். 16,000 இஸ் லாஸ்ட் சப்போர்ட் அப்படின்னும் பொழுது அதுக்கு அடுத்தது 15,800 ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு இமீடியட்டாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவர்னே நம்ம சொல்லலாம். 16,000 பிரேக் பண்ணால் கண்டிப்பாக 15,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக ரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கால் சைடு தான் ஹையஸ்ட்டு ரைட்டாக இருக்குது. புட் சைடில் பெருசாக புதுசாக யாருமே அதிகமாக ரைட் பண்ணல. 16,200 தவிர்த்து 16,000 பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 16,100 கூட இருக்குது. பட் புதுசாக இன்றைக்கி சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தீங்கன்னா 16,200 மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு இது பிரேக் ஆகிடுச்சுனாலே கண்டிப்பாக வந்து 15,800 போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது இதை ரெகுலராக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எவ்ரி 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதை நம்ம சேஞ்ச் நோயை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நாளைக்குமே ஒரு மாதிரி நெகட்டிவ் இது தான். பட் என்ன சொல்கிறது, மார்க்கெட் செல் ஆன் ரைஸா இல்லை பை ஆன் டிப்ஸான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. இன்றைக்கி நான் க்ளீனாக சொல்லியிருந்தேன், குரூப்லேயும் போட்டிருந்தேன், மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ் அப்படின்னு காலையிலே போட்டுவிட்டேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம டவு நைட் ஃபாலோ பண்ணியிருந்தோம், காலையிலேயும் பார்த்தீங்கன்னா டவு வந்து பயங்கரமாக விழுந்துச்சு. சிங்கப்பூர் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் தான் காமிச்சிருந்துச்சு. ரஷ்யன் வார்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ ஹியூமன் மென்டாலிட்டி சைக்காலஜி வந்து எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க செல் பண்ண தான் பார்ப்பாங்க. வெளியில் இப்போ வந்துடணும், வெளியில் வந்துடணும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு. ஸோ இருக்கிறதெல்லாம் இல்லை லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்ததுலாம் பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக செல் ஆன் ரைஸாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த இது இட்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள் ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம லெவல்ஸ் வந்து இந்த டைமில் லெவல்ஸ்லாம் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதே தெரியல, அப்படி தான் இருக்குது. இந்தியா விக்ஸ் அது ஒரு இன்னொரு பெரிய ஒரு இது. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக ஷூட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 34 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அகெயின் குறைஞ்சி ஒரு 30க்கு வந்து திருப்பி அகெயின் 32.7 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கும் இந்தியா விக்ஸ் வந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹைலி வோலடைலாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு சமாளிப்பாங்க. புதுசாக வந்திருக்கிற ட்ரேடிங் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த இதில் வந்து இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் புட் சைடு க்ளீனாக எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் உங்களுக்கு அஸ் ஆப்ஷன் பையராக ஓகேங்களா. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் ஓகே. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மெயினாக நம்மளோட மெயின் ரெசிஸ்டன்ஸை பார்த்து 16,400 சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா இந்த லெவல் வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அதேமாரி கீழே 16,200 பிரேக் பண்ணும்போது ஒரு 150 ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் ஆகலாம். பட் ஸ்ட்ராங்கான இதுன்னு பார்த்தீங்கன்னா 16,100 அண்ட் தென் 16,000 அப்படி தான். ஸோ இந்த லெவல்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நோ ட்ரேட் ஜோன் வரும்பொழுது கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ட்ரேட் எடுக்காதீங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 35,350 மேலே பையிங் ப்ரெஷர், 35-160 கீழே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் இருக்குது அப்படின்றது. இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம என்எஸ்சியில் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து டூல் டெவலப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் வந்து அந்த டூல் இப்போ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னும் போது நீங்கள் என்எஸ்சியோட வெப்சைட்டில் டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா மார்க்கெட் டேட்டாவில் போயிட்டு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் போயிட்டு நீங்கள் நிஃப்டியோட இது ஆப்ஷன் செயின் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட்டாக எங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 16,400 கால் சைடில். புட் சைடில் பார்க்கும்பொழுது 16,000
16,000 ஹாய் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 16,200 அண்ட் தென் 16,000. ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்போர்ட். ஸோ புட் சைடு ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிருந்தால் அது சப்போர்ட், கால் சைட் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுதாங்க. ஸோ இதுதான் வந்து அட் த மணி. ஸோ இது வந்து இந்த மணி, ஸோ அவுட் ஆஃப் த மணி. ஸோ அதெல்லாம் நம்ம ஆப்ஷன் செயின் பற்றி நம்ம படிக்கும்போது கிளாரிட்டி ஈஸியாக வந்துடும். ஸோ அது தெரியாதவங்க ஆப்ஷன் செயினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி கூட இதையும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட நாளைக்கு 16,250 மேலே போகும்பொழுது க்ளீனாக தெரியும் எது வரைக்கும் போவான், 16,400 வரைக்கும் போவான். அதுவே கீழே 16,250 பிரேக் பண்ணி கீழே போகும்போது கண்டிப்பாக வந்து டவுன் சைடு பாசிபிலிட்டிஸ் வந்து 16,000 போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதே பேனிக் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, ஃபர்தராக ரஷ்யா வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவங்க யூஎஸ் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க அதெல்லாம் பொறுத்து இதாகும். ஓகேங்களா? ஸ்டாக் வைஸ் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்பல, பட் நிறைய ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு என்ன சொல்லுங்கள் நல்ல ஒரு கரெக்ஷனாக இருக்கிற ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது, அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள், பேனிக் ஆகாதீங்க, காமாக வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத, இன்றைக்கே மார்க்கெட் எல்லாமே விழுந்துட போகிறதில்ல, ஒரு நாள் ரெண்டு நாளில் திருப்பி வந்து மார்க்கெட் ரிக்கவரி ஆகி ஹையை ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணிவிட்டு போவோம். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி நல்லா தான் இருக்குது, பட் இந்த ஒரு இஷ்யூனால இந்த மாதிரி ஒரு டர்புலன்ஸ் வருது. ஸோ அதனால் பயப்படாதீங்க மெயினாக. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கிராஷு அதுலாம் அவங்க ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. ஆச்சுனாலும் கண்டிப்பாக பை ஆன் டிப்ஸ், அதாவது கோவிட்ல யாராருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கலையோ, அந்த கோவிட் கிராஷில் யாராருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கலையோ, மிஸ் பண்ணிட்டே நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கேற்ற டான்ஸ். நான் உங்கள் அன்பு, தேங்க்யூ.